பாவம் பிசாசு பேசினப்படிதான் வருது. நான் பாவம் இந்த ஒண்ணு பிசாசு வரல, பிசாசு வந்தவரெல்லாம் பாவம் வந்துச்சு. அப்படித்தான் நான் பரிசுத்தமான பிறகு தேவன் வரல, தேவன் வந்த பிறகுதான் நான் பரிசுத்தமாக. நியாயப்பிரமா திமிழிட போது கத்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வைத்த அந்த வழியை நீ கை கொள்ளாமல் போனீர்கள். யாத்ராமல சொல்றாரு அந்த வழி என்னவா இருந்துச்சு, நியாயப்பிரமான வழியா இருந்துச்சு. அந்த வழி அவர் கை கொள்ளாமல் போனார்கள், அதனால ஒருத்தனையும் வந்து சேரல. புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு நானே வழின்றாரு. அப்ப இந்த வழியின் வழியாக நம் பிதாவை எடுத்து, இந்த வழி என்னவென்றால் உங்களுக்கான கிரயத்தை கொடுத்து நீங்கள் கிரயமே இல்லாமல் கடவுளுடைய சமூகத்தை என்ஜாய் பண்ணும்படி அழைக்கப்படுகிறீர்கள். பேதைகளே நீங்கள் வாருங்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் வந்து புசித்து திருப்தி ஆகுங்கள். அப்ப ஒரு பெரிய விருந்து, அதாவது தேவ பிரசன்னம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் ஒரு விருந்து போல ஆயத்தமா இருக்கிறது. வழியோரத்தில் செல்கிறவர்கள், தெருவில் இருக்க ஊனர்கள், குருடர்களை பார்த்து யூ கம் அண்ட் என்ஜாய் தி ஃபீஸ்ட், கையை தட்டு. அதை தான் நாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கான கரையத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தகுதியின் அடிப்படையில் அல்ல, இந்த உலகம் எல்லாவற்றையும் தகுதியின் அடிப்படையிலே வாங்கி வாங்கி பிதாட்ட வரும்போது தகுதியை தான் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். ஆனால் தேவனோ தகுதியின் அடிப்படையில் அல்ல. இப்போ என்னுடைய கேள்வி, நான் திரும்ப ரிவர்ஸில் வரேன். தேவன் வந்த பிறகு பரிசுத்தம் வருதா, பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராரா, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அப்போ பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராருனா, இப்போ இந்த பரிசுத்தத்துக்கு காரணம் தேவனா நானா? பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராருனா பரிசுத்தத்துக்கு காரணம் நான். தேவன் வந்த பிறகு பரிசுத்தம் வருதுன்னா பரிசுத்தத்துக்கு காரணம் அவர். அப்போ அவர் தான் முத வராரு. அவர் வராருல, அதுக்கு பேர் தான் பிரசன்ஸு. கை தட்டுங்க, உதவரு, அதுதான் பிரசன்ஸு. அப்போ நான் பாவியாக இருக்கும்போது அவர் வந்து என்னை பரிசுத்தமாக மாத்துறாரு. விழுந்து போன மனநிலையோடு நீ இருக்கும்போது தேவ பிரசனம் உன்னை நெருக்குது, உன்னை நிரப்புது. இப்போ நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசனத்தை நீங்கள் நிரப்பப்பட முடியும். கரங்களை தட்டி அவர் பிரசனத்தை வரவேற்கும். Come on, you can receive the presence of the Lord. நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். இந்த லைஃப் தாங்க உங்களை வந்து எப்பவுமே மென்மையாகவே வச்சுருக்கோம், மென்மையாகவே வச்சுருக்கோம். கடவுளை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை வந்து உங்களை கடினமாக்கிறோம். இப்போ என்னுடைய கேள்வி திரும்ப கேட்குறேன், பரிசுத்தம் வந்த பிறகு இயேசு பிதா வராரா, இல்லை பிதா வர்றனால அவர் பிரசன்னம் வர்றனால பரிசுத்தமாகறீங்களா? சரி, இந்த கேள்விக்கு வேற ஒரு கேள்விக்கு பதில் கேட்குறேன், அதுக்கு பதில் வந்து இதுக்கு வந்துடும். இப்போ பாவம் செஞ்சனால பிசாசு, நல்லா கவனிங்க, வந்து ஏவாள்கிட்ட பேசினானா, இல்லை ஏவாள்கிட்ட பிசாசு பேசின பிறகு பாவம் செஞ்சானா சொல்லுங்க. மேட்டரு மிஸ்டேக் முத வந்துச்சா இல்லை பர்சன் முத வந்தானா சொல்லுங்க. பாவம் வந்த பிறகு பிசாசு வந்தானா, பிசாசு வந்த பிறகு பாவம் வந்துச்சா சொல்லுங்க. இதுலேயே ஒரு குழப்பம் இருக்கு. பிசாசு வராத வரைக்கும் நல்லா இருந்தான் ஏன்? அப்போ ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வந்த பிறகு தானே பாவம் செஞ்சாங்க. அப்போ பாவம் பிசாசு வந்த பிறகு தான் வருதுன்னா பரிசுத்தமும் பிதா வந்த பிறகு தான் வருது. பாவம் பிசாசு பேசின பிறகு தான் வருது. நான் பாவம் செஞ்சவொன்னே பிசாசு வரல, பிசாசு வந்த பிறகு தான் பாவம் வந்துச்சு. அப்படி தான் நான் பரிசுத்தமான பிறகு தேவன் வரல, தேவன் வந்த பிறகு தான் நான் பரிசுத்தமாக. ஆமென்.